பாட்டி என்ன பாட்டி இப்படியே சோகமாவே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஏதாவது பேசுங்க பாட்டி. என்னன்னுடா பேச சொல்ற, புள்ள கல்யாணத்துக்காக வச்சிருந்த நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அடுத்த வாரம் மீனாவ பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வீட்டுல இருந்து வர்றாங்க. அவங்க கிட்ட நம்ம என்னன்னு சொல்றது? ஏங்காத்தா, பஞ்சாயத்துல என்னதாங்க அத்தா சொன்னாங்க? அம்மா, பஞ்சாயத்துக்கு நானும் தாமா போயிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஊர்ல இருந்து யாரும் திருட வரல, வெளியூர்ல இருந்து திருட வந்திருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லம்மா, சிசிடிவி கேமரா கூட இல்ல. இல்லம்மா, எங்கத்தா, இந்த ஊர்ல யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்க தான் தீர்த்து வைப்பீங்க. இப்ப நமக்கே ஒரு பிரச்சனை, யாருகிட்ட எங்க அத்தா போய் கேட்க முடியும்? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்னது இது, இந்த லக்ஷ்மி காலையில இருந்து கத்திட்டே இருக்கா? சாப்பாடு எல்லாம் வச்சுட்டேன்ல, அப்புறம் ஏன் கத்திட்டே இருக்கா? ஒருவேளை என்ன விளையாடுற கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி, லக்ஷ்மி, என்ன கூப்பிட்டியா? ஏன் காலையில இருந்து கத்திட்டே இருக்க? பசிக்குதா? என்னது இது, திரும்ப திரும்ப கத்திட்டே இருக்கா? ஏன் கத்திட்டே இருக்க லக்ஷ்மி? அமைதியா இருக்க மாட்டியா பாட்டி? அம்மா, பாட்டி, பாட்டி, என்ன லக்ஷ்மி முட்டை வருது, காப்பாத்துங்க பாட்டி, காப்பாத்துங்க. ஐயோ பாட்டி, அங்க பாருங்க, சிண்டுவே நம்ம லக்ஷ்மி முட்டி தள்ளிட்டா. ஏ லக்ஷ்மி, என்னாச்சு உனக்கு? டே சிண்டு பாத்து இருந்துடா. ஏ லக்ஷ்மி, இப்ப அந்த பக்கம் போக போறியா இல்லையா? பேசாம போ. என்னாச்சு உனக்கு திடீர்னு இப்படி பண்ற? அட கடவுளே, நம்ம லக்ஷ்மியா என் பையனை முட்டினது. டே சிண்டு, என்னடா ஆச்சு உனக்கு? என்னாச்சுடா பண்டி? சித்தி சித்தி, ஒண்ணு பயப்படாதீங்க, ஜஸ்ட் தள்ளிதான் விட்டுருக்கா. என்னது இது, நம்ம லக்ஷ்மி யாரையுமே முட்ட மாட்டா? இத்தனை வருஷம் பழகின என் பையனையே முட்டிட்டாளே, என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒன்னும் புரியல கீதா. அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம், முன்ன பின்ன தெரியாதவங்களை கூட நம்ம லக்ஷ்மி முட்ட மாட்டா. ஆத்தா, ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு கெட்டதாவே நடந்துட்டு இருக்குது. எனக்கு என்னமோ இது சாமி குத்தமா தோணுதுங்க ஆத்தா. நம்ம பேசாம எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். எனக்கு என்னமோ மாலா சொல்றதுதான் சரின்னு தோணுது. நம்மளை காப்பாத்தணும்னா அந்த கடவுளாலதான் முடியும். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட யாரும் வீட்டுல இருக்க வேண்டாம். வாங்க எல்லாரும் ஒரு எட்டு போய் சாமியை கும்பிட்டு ஒரு பூஜை பண்ணி பொங்கல் வச்சுட்டு வந்துடலாம். டேய் பண்டி, அதான் சிண்டுக்கு பெருசா ஒன்னும் அடிபடல இல்லடா. வாங்க எல்லாரும் சீக்கிரமா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். வாங்க. எங்க அந்த முருகன்? முருகனையே சொல்லி மாட்டு வண்டி ஓட்ட சொல்லலாம். இந்த பண்டி சிண்டுவும் இதுக்கு மேல மாட்டு வண்டி எல்லாம் ஓட்ட வேண்டாம். வாங்க எல்லாரும் உட்காருங்க. பாட்டி, நான் உங்க மடியிலேயே படுத்துக்கிறேன் பாட்டி. டேய் பண்டி, நான்சி லில்லி லோட்டஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியாதுடா. அவங்களே வர சொல்லுடா, கோயிலுக்கு தானே, நல்ல விஷயம் தானே. வாங்கம்மா, நாங்க முன்னாடி போயிட்டு இருக்கோம். பண்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடுடா. சித்தி, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உட்காருங்க. சித்தி, நான்சி, எல்லாத்தையும் கூப்பிட்டு வாப்பா. இங்க பக்கத்துலதான் சிவன் கோயில் இருக்கு, நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். பண்டி, இந்த கோயில பத்தி உங்க பாட்டி நேத்து நைட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலா பண்டி, நானே வரணும்னு விருப்பப்பட்டேன். 100 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பழமையான கோயில் நான்சி, நீ வந்து பாரு. அந்த சாமியை பார்த்தினா நீ ரொம்ப ஆச்சரியப்படுவ தெரியுமா? நார்மல் சாமி மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும். என்ன பண்டி சொல்ற, சாமியில என்ன வித்தியாசம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சொன்னா உனக்கு புரியாது நான்சி, நீயே நேர்ல வந்து பார்த்து புரிஞ்சுக்கோ. என்னடா சிண்டு, தூங்கிட்டியா? கோயில் வந்துருச்சு பாரு, இறங்கி நில்லு. அவங்க எல்லாரும் பின்னாடிதான் அத்தா வந்துட்டு இருக்காங்க. ஹை பெரியமா, இந்த கோயிலுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? நான் முன்னாடி போய் சாமி கும்பிட்டு இருக்கேன் பெரியமா, நீங்க எல்லாரும் பின்னாடி வாங்க. டே சிண்டு, அங்கே இங்கே போக கூடாதுடா, ஒரே இடத்துல நில்லுடா. இந்த கோயில் நிறைய கூட்டம் வரும். அப்பா, இந்த சாமியை பார்த்தோன்னே மனசுல ஒரு தைரியம் வந்த மாதிரி இருக்கு. நான்சி, நீ கேட்டுட்டு இருந்தியே, இதோ கோயில் வந்துருச்சு. எல்லாரும் ஒவ்வொருத்தரா அப்படியே வரிசையா இறங்குங்க. ரோஸ், லில்லி, லோட்டஸ், நீங்களும் இறங்குங்கப்பா. பண்டி, எனக்கு இப்பதான் புரியுது. என்ன பண்டி, சாமிய பார்த்தா அப்படியே நேர்ல உண்மையான சாமி நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு அப்படியே என்னமோ மாதிரி பண்ணுது. நான் தான் சொன்னேன் இல்ல நான்சி, நீயே நேர்ல வந்து கோயில பாரு, உனக்கே புரியும்னு. இந்த சாமிய பார்க்க இந்த சுத்துப்பட்டுல இருக்கிற எல்லா கிராமத்துல இருந்து வருவாங்க தெரியுமா? இந்த சாமி பாக்குறப்ப அப்படியே நிஜமாவே சாமி நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கும். என்னப்பா இது, எங்களுக்கு இப்படி சோதனை மேல சோதனையா கொடுக்கற? 70 வருஷத்துல எங்க வீட்டுக்கு எந்த திருடனும் வந்ததில்ல. நேத்து நைட்டு ஒரு திருடன் வந்து எங்க வீட்டுல இருந்த எல்லா நகையும் எடுத்துட்டு போயிட்டான். இது என்ன சோதனை? ஆத்தா, என்னங்க ஆத்தா இது? இங்க பூஜை பண்றக்கு ஒரு அம்மா இருப்பாங்களே, அவங்கள காணோம். ஒருவேளை எங்கேயாவது வெளியில போயிட்டாங்களா? பண்டியண்ணா, எனக்கு என்னமோ இந்த சிவன் வந்து என்னையே பாக்குற மாதிரி இருக்குண்ணா. என்கிட்ட ஏதோ அவர் சொல்ல வர்ற மாதிரி இருக்குண்ணா. எஸ் பண்டி, எனக்கு கூட அப்படிதான் இருக்கு. எனக்கு இவரை பாக்குறப்பவே ரொம்ப பயமா இருக்கு பண்டி. நிஜமாவே ஒரு சாமி நம்ம முன்னாடி நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு பயப்படுறீங்க? தப்பு பண்றவங்க தான் பயப்படுவாங்க. இந்த சிவன் வந்து யாரை பார்த்தாலும் அவங்களையே பாக்குற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே நேர்ல வந்து பேசுற மாதிரி கூட தோணும். ஏ பண்டி, நீ சொல்றத பார்த்தா நேத்து நைட்டு நம்ம வீட்டுல வந்து யாரு திருடினாங்கன்னு இந்த சிவன் சொல்லிடுவாருங்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்டி சொல்லிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான்சி, நீ சொன்னதுதான் கரெக்ட்.
கண்டிப்பா நேத்து நைட்டு நம்ம வீட்டுக்கு யாரு வந்தாங்க, அவங்க இப்ப எங்க இருக்காங்க எல்லாத்தையும் இவர் சொல்லிடுவாரு. ரொம்ப சக்தி வாய்ந்தவரு, அதனால தான் இந்த கோயிலுக்கு இவ்வளவு கூட்டம் வருது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, ஒவ்வொருத்தரும் அவங்களோட பிரச்சனைய சொல்லுவாங்க, எல்லா பிரச்சனைக்கும் இவர் தீர்வு சொல்லுவாரு. அதா என்னங்க அத்தா இது, திடீர்னு பயங்கரமா இடி இடிக்குது, மழை பெய்யற மாதிரி இருக்கு. பண்டி என்ன பண்டி, இவ்ளோ நேரம் இவங்க இங்க இல்லவே இல்ல, இப்ப திடீர்னு வந்துட்டாங்க. என்ன சிவகாமி அம்மா, உங்களுக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துச்சா? நேத்தே வந்திருந்தீங்கன்னா அந்த திருட்டை நீங்க தடுத்திருக்கலாம். என்ன பண்டி, அப்படினா நேத்து நைட்டே நம்ம வீட்ல திருட்டு நடந்தது உங்களுக்கு தெரியுமா? நீ சொன்ன மாதிரி அவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க, இவங்க திடீர்னு எங்க இருந்து வந்தாங்க? என்ன சிவகாமி அம்மா, எனக்கு எப்படி தெரியும்னா பாக்குறீங்க? எங்க அப்பா சிவன் தான் சொல்லியிருக்கான். நீங்க போன வாரமே வந்து பொங்கல் வச்சு சிவனை குளிர்ச்சி பண்ணிருந்தீங்கன்னா இந்த அசம்பாவிதம் உங்க வீட்டுல நடந்திருக்காது. ஆத்தா என்ன ஆத்தா இது, கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நான் பொங்கல் வச்சு பூஜை செய்யறேன்னு வேண்டியிருந்தேன். ஆனா என் பொண்ணையும் கூப்பிட்டு வந்து பத்திரிக்கையோட வந்து பூஜை பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நீ காத்துக்கிட்டு இருப்ப, ஆனா சிவன் காத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு, அதனால தான் உங்களை சோதிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் செய்ய வேண்டிய கடன் ஒன்று பாக்கி இருக்கு, அதை மறந்துட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாதான் இந்த ஆத்தாவோட ஞாபகம் உங்களுக்கு வருமா, இல்லாட்டி உங்களுக்கு வராது. அப்படித்தானே? அட கடவுளே, ஆத்தா என்னதுங்க ஆத்தா, திடீர்னு மறைஞ்சிட்டாங்க. அப்படின்னா நம்ம மேலே ஆத்தா ரொம்ப கோபத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலையே. பதட்டப்படாதீங்கம்மா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களே திரும்பி வருவாங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லுவாங்க, நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சீங்கன்னா உங்களோட எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நீங்கள் சாமியை நம்பி வந்துட்டீங்க இல்லையா, சாமி கண்டிப்பாக உங்களை கைவிட மாட்டாரு, நம்பிக்கையோடு காத்துட்ருங்க. பாட்டி நம்ம முதல்ல சாமிக்கு பூஜை பண்ணிடலாம். பாட்டி வந்ததுலேருந்து இன்னும் ஒரு சூடம் கூட ஏற்றலைல்ல, என் கையால் நானே சூட ஏத்தி நல்லா சாமி கும்பிட்டுறேன் பாட்டி. டே பண்டி, நீங்க ரெண்டு பேரும் நல்லா சாமியை வேண்டிக்கோங்கடா. டே பாத்து சுத்துடா, அட கடவுளே என்னது இது, சூட அணைஞ்சிரு மாதிரி இருக்கு. ஆமா பாட்டி, இங்க பாருங்க, சூட அணைஞ்சிருச்சு. நான் வேகமா கூட சுத்தல, காத்து கூட அடிக்கல பாட்டி, ஆனா சூட தானாவே அணைஞ்சிருச்சு. பாட்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. என்ன பாட்டி இது? நீங்க திரும்பவும் பூஜையை பண்ணுங்கம்மா, சிவன் கண்டிப்பா உங்க பூஜையை ஏத்துக்கிட்டு வரம் கொடுப்பாரு. அது மட்டும் இல்ல, உங்க பிரச்சனைக்கான தீர்வையும் இங்கிருந்து சொல்லிதான் அனுப்புவாரு. நீங்க நம்பிக்கையோட பூஜை பண்ணுங்க, கண்டிப்பா உங்க முன்னாடி காட்சி தருவாரு. கடவுளே எல்லாமே நல்லா தான் நடக்கணும், நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தா எங்களை மன்னிச்சுக்கோங்க, எப்படியாவது காணாம போன நகை கிடைச்சிடணும். நான் ரொம்ப நாளா ஆசாசியா வளர்த்தின லக்ஷ்மியே என்ன முட்டிருச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணுச்சு, நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும். பண்டி அண்ணா, எனக்கு என்னமோ இதுக்கு மேல அவங்க வருவாங்கன்னு தோணலண்ணா. டே சிண்டு, நீ பேசாம இரு, அவங்க சொன்னதை கேட்டல, நம்ம நம்பிக்கையோட பூஜை பண்ணா கண்டிப்பா அவங்க வருவாங்க. என்ன சிவகாமி அம்மா, திரும்பவும் சிவன் காலடியிலேயே வந்து விழுந்துட்டீங்களா? கேளுங்க, உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேளுங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லி இங்க வந்திருக்கீங்க? ஆத்தா நாங்க எப்பவுமே உங்களை நம்பிதான் இருக்கோம், எங்க பொண்ணுக்காக வச்சிருந்த நகைய நேத்து ஒருத்தன் வந்து வீட்டுக்குள்ள வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆத்தா என்னங்க ஆத்தா இதெல்லாம் சோதனை, நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சொல்லுங்க ஆத்தா, அதை சரி பண்ணிக்கிறோம். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனேமா, நீங்க சிவனுக்கு அடைக்க வேண்டிய கடன் ஒன்று பாக்கி இருக்கு. உங்க பொண்ணு கையால பூஜை பண்ணி அந்த கடனை அடைச்சிட்டீங்கன்னா உங்களோட நகை உங்க வீட்டுக்கே திரும்பி வந்துடும், நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஆத்தா ஏதாவது தப்பா கேட்டா மன்னிச்சுக்கோங்க, இன்னைக்கு காலையில நாங்களே ஆசாசியா வளர்த்த மாடு எங்க பையனை முட்டிருச்சுங்க ஆத்தா, இது எதனால நடக்குது? மாடு முட்டிருச்சா? ஆனா காயம் எதுவும் இல்லையே, ரத்தம் கூட வரலையே, உங்க பையன் நல்லா சிரிச்சிட்டு சந்தோஷமா தானே இருக்கான், அப்புறம் என்ன? ஆமா என்ன மாடு முட்டுச்சு, ஆனா எனக்கு சுத்தமா வலிக்கவே இல்ல, எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. அப்படின்னா சிவன் எங்களுக்கு ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த விளையாட்டை விளையாண்டுருக்காரா? ஆத்தா இதுக்கு மேலே கண்டிப்பாக நாங்கள் மறக்க மாட்டோம். நாளைக்கே எங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அவள் கையால் பூஜை பண்ணி நாங்கள் அடைக்க வேண்டிய கடனை அடைச்சிட்றோம் ஆத்தா, நீங்கள் தயவு செஞ்சு ஏற்றுக்கணும். நான் யாருமா அதை முடிவு பண்ண, அதை முடிவு பண்ணத்தானே இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. ஆனால் இனிமேல் தானே சிவனுடைய திருவிளையாடலே இருக்கு, அதை எப்படி நீ தாங்கிக்க போகிற சிவகாமி? ஆத்தா என்னங்க ஆத்தா இப்படி சொல்கிறீங்க, நான் தான் நல்லபடியாக பூஜை பண்ணிடுறேன்னு சொல்கிறேனே, அப்புறம் என்ன திருவிளையாடல்? அப்படின்னா இன்னும் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் மேலே இருக்கிற கோபம் தீரலையா?
உன்னுடைய நகை எல்லாமே ஒன்று விடாமல் வீடு வந்து சேர்ந்துடும். ஆனால் இப்போ பிரச்சனை அது இல்லை சிவகாமி. ஒரு பெரிய அசம்பாவிதம் உங்கள் வீட்டில் நடக்கிறதா இருக்குது. அதை எப்படி நீ தடுக்க போகிற? அதுதான் விதி. ஆனால் எப்போவுமே உங்கள் கூட சிவனும் பார்வதி கூட இருப்பாங்க, அதை மறந்துடாத. அட கடவுளே, அத்தா என்னங்க அத்தா இப்படி சொல்கிறாங்க? கடவுளே, இப்போ நம்மளை யார் வந்து காப்பாற்ற போகிறாங்க?